வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸ்டாக கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமிக் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு டென் இயராக கேட்கப்பட்ட இந்தியன் எக்கனாமி அண்ட் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்பெல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியாச்சு தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க இது வந்து செகண்ட் வீடியோ இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி போட்டுட்ருக்கேன் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார் டிஎன் சிவஞானம் பிள்ளை நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்தப்போ ஆட்சியை அமைத்தவர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பிள்ளை இதில் மற்றவங்க பற்றி பார்த்தலாம் பி தியாகராஜ செட்டியார் டிஎம் நாயர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்சியை ஆரம்பிச்ச வச்சவங்களே இவங்க தான் ஸோ யாரால் நிறுவப்பட்டது நீதி கட்சின்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ செட்டியா டி எம் நாயர் இன்னொருத்தர் இருக்கார் சி நடேசன் இந்த மூணு பேர் தான் இந்த கட்சியை நிறுவனார்கள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா எம் சி ராஜா இவர் பார்த்திங்கன்னா இவருமே நீதிக்கட்சி சம்மந்தப்பட்டவர் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நைன்டீன் ட்வெண்ட்டியில் நடந்த எலெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்தது முதல் சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் நீதிக்கட்சி சார்பில் நின்று வெற்றி பெற்றவர் இந்த எம்சி ராஜா நைன்டீன் டுவெண்ட்டில் ஏன்னா இவரை பற்றி ஒரு தடவை எக்ஸாமில் இப்போ கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதையும் ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் கூடது பார்த்தீங்கன்னா பம்பாயில் ஃபஸ்ட்டு வந்து பம்பாயில் அடுத்தடுத்தும் பார்த்தடலாம் இந்த முதல் கூட்டம் பம்பாயில் போட்டாங்க இல்லையா அதுக்கு யார் தலைமை தாங்குறாரு பார்த்திங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி இயர் பார்த்திங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல உமேஷ் சந்திர பானர்ஜி அவரோட தலைமையில் பம்பாயில் ஃபஸ்ட்டு பூஜில் நடக்கிறதா இருந்துச்சு அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடுச்சு பம்பாயில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் எந்த பிளேஸ்னால் கல்கத்தாவில் இதுக்கு தலைமை தாங்கினவர் யார்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி அடுத்த இயர் எயிட்டி சிக்ஸ்லேயே எயிட்டி ஃபைவில ஃபஸ்ட்டு நடந்தது இல்லையா ஸோ எயிட்டி எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது நடந்துச்சு கல்கத்தாவில் செகண்டு கூட்டம் நடந்துச்சு மூன்றாவது பார்த்திங்கன்னா சென்னை ஸோ தேர்டு தான் உங்களுக்கு வந்து சென்னை ஓகேங்களா இதுவும் கண்டினியூஸாக அப்படியே செவனில் ஸோ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்ருதீன் தியாஜி அவங்களோட தலைமையில் தான் நடந்துச்சு சென்னையில் நடந்துச்சு இதில் இப்படியும் சில தடவை கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது முதல் கூட்டத்தில் எத்தனை உறுப்பினர்கள் வந்து பங்கு பெற்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ ஃபஸ்ட்டு அதிகமாக கேட்குறாங்க அதனால் சொல்கிறேன் பம்பாயில் நடந்துச்சுலே அதில் எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் செகண்ட் வந்து ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு ரெண்டாவது கூட்டத்தில் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸு இத்தனை உறுப்பினர்கள் வந்து பங்கு பெற்றாங்க ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது சுபாஷ் சந்திர போஸ் இவர் தான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியிருக்காரு இது வந்து சம்டைம்ஸ் மேட்ச்லையும் கேட்குறாங்க இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு தனி கொஸ்டினும் கேட்குறாங்க இதனால் ஞாபகம் வச்சுக்காங்க மற்றவங்களை பற்றி பார்த்தலாம் மோத்திலால் நேரு இவங்க வந்து நம்மளோட இந்தியாவோட ஃபஸ்ட் பிரதமர் அது ஞாபகம் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ராஜாஜி ராஜாஜியோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜகோபாலாச்சாரி சியான்னு சொல்லுவாங்க இவர் வந்து சியான்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சுதந்திரா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ராஜாஜி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா சுதந்திரா கட்சியை ஆப்ஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்லிகிட்ருக்கேன்னா ஒரு தடவை இந்த கட்சி கேட்டாங்கன்னா இன்னொரு தடவை வேறு கட்சி கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ராஜாஜி சுதந்திரா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ராஜாராம் மோகன் ராய் இது ரொம்ப அடிக்கடி வர கொஸ்டின் பிரம்மனான சபை ராஜாராம் மோகன் ராய் பிரம்மனான சபை தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் இதை அடிக்கடி கேட்குறாங்க இதுவும் நீங்க வந்து ஞாபகத்துக்க வேண்டியது அடுத்தது பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா முதன் முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டது லோக் ஆயுக்தா இந்திய அரசின்மைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியது யார் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசை பற்றி அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும் அதுலேயும் பிஆர் அம்பேத்கர் பற்றிய கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் பார்த்து வச்சுக்காங்க பொதுப்பட்டியல் என்னும் கருத்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்பட்டது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் வந்து மற்ற தான் எடுத்திருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஒன்று எடுத்திருப்பாங்க சரிங்களா அப்போ பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கருத்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தாங்க எந்த அரசியல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட அரசியலமைப்புலேருந்து தான் இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கருத்து பெறப்பட்டது சரி இங்கிலாந்துலேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் நாடாளுமன்ற முறை அப்புறம் சட்டம் இயற்றும் முறை இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க கனடாவிலேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை அப்புறம் ஸ்டேட் மற்றும் சென்ட்ரலில் அதிகார பகிர்வு எந்த மாதிரி ஆட்சி செஞ்சால் கரெக்டாக வரும் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனடாவோட அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க ஜிஎஸ்டி கூட பார்த்திங்கன்னா கனடாவோட அரசியலமைப்பு அதுலேருந்து வந்தது தான் அந்த முறையிலேருந்து வந்தது தான் கூட்டாட்சி முறை ஞாபகம் அப்புறம் அயர்லாந்தின் அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அதாவது இப்போ மாநிலங்களவையில் எத்தனை எம்பி எப்படி நியமனம் பண்ணுறது எம்பிக்களை மாநிலங்களவையில் அந்த மாதிரி அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் எல்லாமே அயர்லாந்து அரசுலேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இன்னுமே இருக்குது அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்லேருந்து அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன் இது எல்லாமே வந்து அங்கேருந்து எடுத்து தான் இங்கே வந்து எழுதியிருப்பாங்க ஃபுல்லாக இதுக்கு ஒரு குழுவே நியமித்தாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு தடவை ஆஸ்திரேலியா அரசியலமைப்பு கேட்டால் அடுத்து மாறி மாறி கேட்கலாம் மெயினாக இந்த அடிப்படை உரிமை கடமை கூட அடிக்கடி வரும் அமெரிக்கா ஐக்கிய நாடு உரிமை சோவியத் யூனியன் கடமை அதெல்லாம் ஞாபகம்க்காங்க எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறு பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் சதக் அதாவது பிரம பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா இப்போ நீங்கள் வந்து எப்படி ஞாபகத்துக்கலாம்னா க்ளூ மாதிரி சின்னதாக எதாவது ஞாபகத்துட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும் இப்போ சேருலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சாலையெல்லாம் நடக்க முடியாது நம்ம கும்ப கேஷுவலாக சொல்லும்போது சதக் சதக்குன்னு சேர் இறங்குது அப்படி நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் அப்போ அதை அதுக்கு நிறைவு செய்யறதுக்காக சாலை வசதி எல்லா பருவத்துலையும் எப்போ மழை பெஞ்சாதோ அந்த மாதிரி சேறு சதக் சதக்குன்னு இருக்கும் அப்போ எல்லா பருவ காலங்களுக்கும் சாலை வசதி கரெக்டாக இருக்கணும் அப்போ அந்த சதக் அப்படிங்கிற டேர்ம் வந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூ வச்சுக்கிட்டீங்கன்னா ஞாபகம் தரணும் அப்போ சாலை வசதிகள் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது சின்ன த சின்ன பிள்ளத்தனமாக க்ளூ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ஞாபகம் வரும் அதுக்காக தானே எப்படி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்காங்க ரெவல்யூஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெவல்யூஷன் எப்போ வேறு ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வித் பிக்சர்ஸோடு நீட்டாக எல்லா ரெவல்யூஷனுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் ஒயிட் ரெவல்யூஷன் மில்க் தெரியும் கரெக்டு தான் க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரைன்ஸு ப்ளூ வந்து ஃபிஷ்ஷு எல்லோ ரெவல்யூஷன் இல்லையா ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க அது தவறு எல்லோ மஞ்சள் புரட்சி வந்து ஃப்ளவர்ஸ் கிடையாது ஆக்சுவலாக மஞ்சள் புரட்சி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அதுக்கு தான் வந்து எல்லோ ரெவல்யூஷன் வரும் மற்றதெல்லாம் இதெல்லாம் கரெக்டு இங்க தவறானது கொடுத்துருக்காங்க இல்லையா ஃப்ளவர்ஸ் கிடையாதுங்க மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு டேஷ் சதவீத வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது நான்கு சதவிகிதம் வேர்ல்டு ஃபஸ்ட் பிளாக் செயின் பாண்டு அதாவது எந்த பேங்க் வந்து பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க உலக வங்கி வேர்ல்டு பேங்க் இதுதான் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு பின் வர புலப்படாத ஏற்றுமதி இன்விசிபிள் எக்ஸ்போர்ட்ஸ் வரும்னு வரும் டூரிசம் சுற்றுலா துறையில்தான் பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது பாஸ்மதி அரிசி அதுதான் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகிறது எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறது பாஸ்மதி பின் வரநோற்று எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது மகிழா சம்ருதி இருக்கு பாருங்க தமிழில் கூட மகிழா சம்ருதி அதாவது இப்போ நீங்க வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து கிராமப்புற மகளிரின் சேமிப்பு வில்லேஜில் இருக்கக்கூடிய மகளிரோட சேமிப்பு மகிழா அப்படிங்கிறது ஒரு கேர்ள் நேமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மகிழா வந்து வில்லேஜ் கேர்ள்னு ஞாபகம் வச்சுக்காங்க அவங்க வந்து ஒரு சேமிப்பு பண்ணிட்டுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இந்த திட்டம் உங்களுக்கு நியாபகம் மகிழா சம்பிரத்தி கிராமப்புற மகளிர் அப்போ அந்த பொண்ணு வில்லேஜ் கேள் மகிலா கீழ் உள்ள எக்கொள்க ஐந்து லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டு வருகிறது பிரம்மா பிரகத் கிருஷி விகாஸ் யோஜனா பிரம்ம பிரகத் கிருஷி விகாஸ் யோஜனா தான் ஃபைவ் லேக் ஏக்கர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் கீழே அப்படின்னு கொண்டு வர்றது கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலனை தன்மையுடையது செமி ஜுடிஷல் நேச்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா சிறப்புரிமை குழு ிய நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது மிஷன் கேபினா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்படுத்தப்பட்டது எந்த ஒன்று பஞ்சாயத் ராஜ்யத்தில் இல்லை டவுன்ஷிப் டவுன்ஷிப் வந்து நகரம் அது வந்து வில்லேஜ்குள்ளே வராது சமதி கிராமம் ஜில்லா பரிசாத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ்யம் இந்திய அரசியலமைப்பில் அமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா பார்ட் ஃபோர் ஏ இதில் தான் அடிப்படை கடமைகள் பற்றி இருக்கும் சரிங்களா இந்த பாகம் ரெண்டு மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பார்ட் டூவில் குடியுரிமை பற்றி இருக்கும் ஆக்சுவலாக பார்ட் ஒனில் யூனியன் மற்றும் பிரதேசங்கள் பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும் அடுத்து பார்ட் டூவில் குடியுரிமை பற்றி இருக்கும் பார்ட் த்ரீயில் அடிப்படை உரிமைகள் இருக்கும் என்னென்ன உரிமைகள் அப்படின்னு இருக்கும் பார்ட் ஃபோரில் வந்து கடமைகள் இருக்கும் பார்ட் ஃபைவ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்ட் ஃபைவ் இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் பார்ட் ஃபோரையே கேட்டிருக்காங்க இது வந்து அடிப்படை கடமைகள் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி மில்லியன் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தியாகிறது தஞ்சாவூர் என் நகரத்தில் முதல் நேபாள இந்தியா திங்கடேங் மாநாடு நடைபெற்றது கொல்கத்தா திங்க் டேங்க் மாநாடு கொல்கத்தா என்ஆர்இஜிஏ கிவ்ஸ் கேரண்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அதாவது இந்த வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குங்களா என்ஆர்இஜி அதுக்கு பேர் வேலை உத்திராதம் அளிக்கும் நாட்கள் வந்து நூறு நாட்கள் பொருள் மற்றும் சேவை வரி என்பது என் நாட்டில் தோன்றியது கெனடா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா கெனடாவில் தோன்றது தான் பிளாக் ரெவல்யூஷன் கருமை புரட்சி எதனுடன் தொடர்புடையது ஏற்கனவே வந்து ரெவல்யூஷன் பற்றி ஒன்று பார்த்தோம் எது தப்புன்னு கேட்டிருந்தாங்க இதில் வந்து எதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க கச்சா எண்ணெய் உற்பத்தி க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் பெட்ரோலியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருமை புரட்சியில் வரும் ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா மீன் ஜென்ரலாக அது வந்து புரட்சி ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்தது நீல புரட்சியில் வரும் இரண்டாயிரத்தி பதினேழு நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவு சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலகமாக அறிவிக்கப்பட்டது எது தபால் நிலையம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்காக அறிவிக்கப்பட்ட வசதி ஆதாருடன் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை தங்க கைக்குலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வு எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு தங்க கை கொழுக்கும் திட்டம் பின்வரும் எந்த திட்டம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா இது வந்து ஓல்டு கொஸ்டின் இப்போ இருக்க திட்டம் கொஞ்சம் பார்த்துக்காங்க ஜென்ரலாக அது கூட கேட்கலாம் பழசு கூட இப்போ கேட்பாங்க பிஎம் கவுசல் விகாஸ் யோஜனா ஒரு கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கு சஹாஜ் ஸ்கீம் இது எதோட தொடர்புடையது எந்த கூற்று வந்து சரியானவே கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு மட்டும் சரி புதிய எல்பிஜி இணைப்பிற்கான இணையதள வேண்டுகோளை நுகர்வோர்கள் அஞ்சல் செய்ய சஹாஜ் இயலம் இயலச் செய்யும் அதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக வந்து வேணுங்கிறவங்க எல்பிஜிக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வித்யா பண்டாரி இக்கட்சியை சேர்ந்தவர் நேபாளத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் இந்த கமிஷன் வந்து ஆர்டராக கேட்குறாங்க எந்தெந்த கமிஷன் எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திட்ட ஆணையம் அடுத்தது தேசிய வளர்ச்சி குழு மண்டல குழுக்கள் தேசிய ஒருமைப்பாடு குழு பின்வரும் குழுக்களை கால கிரமப்படி வரிசைப்படுத்துக டூ ஒன் த்ரீ ஃபோர் ஐயங்கார் குழு கோர்வாலா குழு ஆஃபிள்ஃபே அறிக்கை அடுத்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழு வந்து இந்த பஞ்சாயத்து சம்பந்தமான குழு தான் கேட்குறாங்க த ராவ் கமிட்டி அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்குறாங்க ரீசண்டாக அந்த குழு தான் வந்துச்சு பஞ்சாயத்து சம்மந்தமான குழு தான் வந்துச்சு சர்க்கார் குழு அதெல்லாம் வருது பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது நயன் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எழுபத்தி நாலாவது திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது டுவெல்த்து ஷெடுல் பன்னிரெண்டாவது அட்டவணை வந்து எழுபத்தி நாலாவது திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அட்டவணை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டுக் குழுவினை தலைமை தாங்கியவர் எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயே பார்த்துக்காங்க தாதாபாய் நௌரோஜி தேசிய வருவாய் மதிப்பீட்டு குழுவின் தலைமை இந்த உற்பத்தி மேம்பாட்டுத் திறனை வெளிக்கொணர பாரத நிர்மாண் திட்டம் தொடங்கப்பட்டது கிராமப்புற இந்தியா இப்போ பாரத நிர்மாண் திட்டம் அப்படின்னா கிராமப்புற இந்தியா அப்போ இந்த பரத் நிர்மண் நிர்மண் அப்படிங்கிறது கிராமத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கிராமப்புற இந்தியா நம்மளோடைய மகிழாங்கிறது தான் அந்த வில்லேஜுக்கு அந்த சேமிப்புக்கு நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா அப்போ நிர்மாணங்கிறது வில்லேஜ் அதை ஞாபகத்துக்கணும் மேட்ச் பண்ணி கேட்டிருக்காங்க எந்தெந்த கொள்கை எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு பணிகள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேயே வந்துடுச்சு தேசிய ஊரக சுகாதார பணித்திட்டம் சுகாதார பணித்திட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்து ரெண்டு ஸோ கொள்கை வந்து முன்னாடியே வந்துருச்சு அதை ஞாபகம் வச்சுக்கணும் திட்டம் வந்து பின்னாடி தான் வரும் ஃபஸ்ட்டு கொள்கை ஆரம்பிச்சிடும் அடுத்து அதுக்குரிய திட்டம் அப்போ உங்களுக்கு தேசிய சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்து ரெண்டு அதுக்கான திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ தேசிய கல்விக் கொள்கை இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை ஞாபகம் வச்சுக்காங்க நைன்டீன் எயிட்டி தேசிய கல்விக் கொள்கை நைன்டீன் எயிட்டி சிக்ஸு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்போது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது ஃபஸ்ட்டு ஆதார் அட்டை எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டென்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் சர்தார் வல்லபாய் படேல் நைன்டீன் தேர்ட்டி ஃபஸ்ட்டில் கராச்சியில் நடைபெற்றதில் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை வைத்தவர் சர்தார் வல்லபாய் படேல் தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் அலோக்ரவாத் முதல் ஆண் உறுப்பினர் ரவாத் எங்கனா தேசிய மகளிர் ஆணையத்தில் முதலாம் உலக ஆன்டிபயாட்டிக் விழிப்புணர்வு வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது சிக்ஸ்டீன் நவம்பர்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பதினாறு நவம்பர்லேருந்து இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எந்த நாடு அதன் அரசியலமைப்பு சாசனத்தை புதிதாக பிரகடனப்படுத்தியது நேபாளம் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டுக் குழுவின் தலைவர் யார் நிர்ணய சபையோட குழுவோட தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசமைப்பு எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது கல்வி உரிமையோடு தொடர்புடைய பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ விதி இருபத்தொன்று ஏ பின்வரும் கூட்டினை அதற்கு உகந்த தேர்வுகளோடு பூர்த்தி செய்து சரியான தேர்வினை தேர்ந்தெடு மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு இவற்றை உள்ளடக்கியது மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறதுக்கு அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ யாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு தான் முதலமைச்சர் இருப்பாங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினட் அமைச்சர் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினட் அமைச்சர் இந்தியாவில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார் இந்திய பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் அவர்தான் வந்து நியமனம் செய்வார் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு அதிகாரம் உள்ளது எந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எயிட்டி ஃபைவ் இது எண்பத்தஞ்சு படி ஒரு குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தோட அவையை வந்து கூட்டவும் செய்யலாம் இல்லைன்னா அதுக்கு ஒத்திவைக்கவும் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது சரிங்களா ஆர்டிகல் செவன்ட்டி ஃபைவும் பார்த்தலாம் ஆர்டிகல் செவன்ட்டி ஃபைவ் அடிக்கடி கேட்குறாங்க பிரதம மந்திரி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் ப்ரைம் மினிஸ்டர் யாரால் நியமிக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவாங்க மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரதமரோட ஆலோசனைப்படி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார் பிரதம மந்திரியே ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாங்க அதில் மற்ற அமைச்சர்கள் பிஎம் வந்து ஆலோசனை பிஎம்மோட ஆலோசனை பண்ணிவிட்டு ஜனாதிபதி நியமிச்சிருவாங்க அவங்களே வந்து நியமிக்கப்படுவாங்க ஓகேங்களா இது வந்து விதி எழுபத்தி ஐந்து அடுத்து விதி எண்பத்தி ஒன்று இது வந்து மக்கள் மன்றம் இருக்கு இல்லையா அந்த மக்கள் மன்றத்தில் யாரெல்லாம் இருக்கலாம் அந்த கலவை என்ன அதை பற்றி சொல்கிறது விதி எண்பத்தி ஒன்று விதி எண்பத்தி எட்டு என்னென்னா இந்தியாவில் ஒவ்வொரு அமைச்சரும் அதாவது உறுப்பினராக இருக்காங்க இல்லையா அந்த அவங்க எல்லாருக்குமே அந்த அவையில் பேசலாம் நாடாளுமன்ற அவையில் இதெல்லாம் உறுப்பினராக இருக்கவங்க பேசலாம் அதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது ஆர்டிக்கல் எயிட்டி எயிட்டு ஒவ்வொரு அமைச்சர் கேபினெட் ஆஃபீஸர் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எல்லா அவையிலுமே பேசுகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது விதி எண்பத்தி எட்டு எண்பத்து ஒன்று மக்கள் மன்றத்தோட கலவை பற்றி சொல்கிறது விதி எழுபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி ஜனாதிபதியாக தான் நியமிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறது சரிங்களா இது வந்து விதி எண்பத்தி ஐந்து இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க குடியரசு பிரசிடெண்ட்டுக்கு அந்த உண்டு நாடாளுமன்ற தவைகளை ஒத்தி வைக்கிறதுக்கும் சரி அதிகாரம் இருக்குது அது ஒத்தி வைச்சாலும் சரி அந்த நாடாளுமன்ற தாவைக்கு கூட்டமும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதுதான் எயிட்டி ஃபைவ் மேட்ச் பார்த்தலாம் நிர்மல் பாரத் அபியான் இப்போ தான் நம்ம அல் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா நிர்மல் வந்து வில்லேஜ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னேன் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கிராம சுகாதாரம் நிர்மல் பாரத் அபியான் கிராம சுகாதாரம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா இப்போ சதக்னு நான் உங்களுக்கு வந்து க்ளூ கொடுத்துட்டே தான் வந்தேன் என்னென்னா அந்த எல்லா பருவ காலத்துலேயும் சாலைகள் இருக்கணும் சேர் வந்தால் தான் சதக்குன்னு வரும் அப்போ ஊரக சாலைகள் இங்கே இருக்க பாருங்கள் ஆன்சரு கிராம கட்டமைப்பு திட்டம் மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை நிலைப்படுத்துதல் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம் அனைத்து வாழ்விடங்களுக்கும் அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தருதல் கீழ் வருவதில் எந்த ஒன்று ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை சேவைகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களை வளர்ச்சியடை செய்தல் இது மட்டும் கிடையாது மற்றது என்ன இருக்குன்னு பார்த்தலாம் அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல் ஆரம்ப சுகாதார வசதிகள் கிட்டுமாறு செய்தல் இந்த பேசிக் எல்லாம் கல்வி அப்புறம் குடிநீர் சுகாதார வசதி இதுதான் வந்து ஒன்ப ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இருக்குது வரும் நிதி ஆணையங்களில் மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானத்தினை மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்க பரிந்துரை செய்த ஆணையம் எது லெவன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் பதினோராவது நிதி ஆணையம் சரிங்களா இதில் யார் வந்து ஹெட்டாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நிதி ஆணைய தலைவர் யாருன்னா ஏஎம் குஸ்ரோ அவங்க தான் இருந்தாங்க இவங்களோட குற்றப்படி மத்திய அரசின் அனைத்து வரிகளின் நிகர வருமானம் வந்து மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பிரித்து கொடுங்க மாநிலங்களுக்கு அப்படின்னு வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட இப்போ நடக்குது பார்த்திங்கன்னா இது வந்து சிக்ஸ்டீன்த்து பதினாறாவது ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ போயிட்டுருக்கிறது இந்த பதினாறாவது நிதியாணத்தின் தலைவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காங்க ஏன்னா இது வந்து பழைய கொஸ்டின்னு அதனால் பதினொன்று பற்றி கொடுத்துருக்காங்க கரண்டில் இருக்கறதான் மெயினாக கேட்பாங்க இப்போ உங்களுக்கு பதினாறாவது நிதியாணையம் நடக்குது இந்த நிதியாணத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பணக்காரியா அரவிந்த் பணக்காரியா நான் உங்களுக்கு எழுதுறேன் அரவிந்த் ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஏன்னா ஃபுல் நேம் எப்படி கொடுப்பாங்க இப்போ எத்தனாவதுன்னு சொல்கிறேன்னா பதினாறாவது சரிங்களா சிக்ஸ்டீன்த் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது இந்த அரசியலமைப்பின் அத்தியாயம் ஒன்று பகுதி தான் வரும் பகுதி டுவெல்த்தின் கீழ் அவர்களுக்கு இடையே பிரிக்கப்பட்ட வேண்டிய வரிகளின் நிகர வருவாயின் யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான விநியோகம் மற்றும் அத்தகைய வருமானத்தின் அந்தந்த பங்குகளை மாநிலங்களுக்கு இடையே ஒதுக்கீடு அதாவது யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே வரக்கூடிய வருமானத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணுங்கிறது இவங்களோட பரிந்துரை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மானியங்களை எப்படி பிரித்து கொடுக்கறது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி வளங்களுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கிறது பஞ்சாயத்து இருக்குல்ல ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த பஞ்சாயத்து அப்புறம் அதோட நகராட்சி வளங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கிறது இதை பற்றிலாம் இந்த குழு வந்து இப்போ பதினாறாவது நிதி ஆணைய குழு வந்து பரிந்துரைக்குது எந்த இந்திய அரசமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த பிரிவு ஒன்றின்படி மூன்றில் ஒரு பங்கு இடம் தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கான இடம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாவது சட்டம் மலைவாழ் பெண்களுக்கு முன்ன ஒரு பங்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எந்த சட்டம் சொல்லுதுன்னா எழுபத்தி நாலாவது திருத்தம் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வெளில கொண்டு வரணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களுக்கு நிறைய கொடுப்பாங்க அதாவது அந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா அந்த பெண்கள்லாம் வெளியில் வந்து வேலைக்கு வரணுங்கிறது தான் இவங்களோட நோக்கம் அதுதான் எழுபத்தி நாலாவது திருத்தம் எந்த மாநிலம் ஏழு எளிய மக்களுக்கு அகர் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஒடிசா எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி ஆணையம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க முதலில் பாரத ரத்னா விருதினை பெற்றவர் யார் ஸ்ரீ ராஜகோபாலா சாரி அதான் ஃபஸ்ட்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும் மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள் லோக்பால் மசோதா முதன் முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வர்மா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடிப்படை கடமைகள் மீதான கமிட்டி பின்வரொன்று எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என கூறுகிறது விதி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லுது எண்பத்தி ஒன்பது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார் ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசாங்க விதி முன்னூற்றி அறுபது எதை பற்றி கூறுகிறது நிதி நெருக்கடி விதி முன்னூற்றி அறுபது எதை பற்றி கூறுகிறது நிதி நெருக்கடி இந்திய பாராளுமன்ற இருபத்தி நாலாவது சட்ட சீர்திருத்தத்துக்கு காரணக்கத்தாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு எது கோலக்நாத் வழக்கு எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலக்நாத் வழக்கு இந்திய பாராளுமன்ற இருபத்தி நாலாவது சட்ட தீர்த்தத்துக்கு காரணத்தாக இருந்தது இந்த கோலக்நாத் வழக்கு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நடைபெற்றுச்சு ஆக்சுவலாக அதாவது சொத்துரிமையில் தலையிட இந்திய நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அதுதான் இந்த வழக்குப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா சொத்துரிமையில இந்திய நாடாளுமன்றத்திற்கு தலையிட அதிகாரம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் கோலக்நாத் வழக்கோட மெயின் கான்செப்ட் பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல் மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்து இவங்களோட பங்கு கிடையாது ம் ஸோ இவங்க வேறு என்னென்ன தேர்தலாம் நடத்துகிறாங்க இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா அவங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தல்களை நடத்துதல் பாராளுமன்றத்திற்கான தேர்தல்களை நடத்துதல் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துதல் இதுதான் இவங்களோட ரோலு இந்தியாவின் பதிமூணாவது ஜனாதிபதி யார் கே ஆர் நாராயணன் இது வந்து பதிமூணாவது அப்போ முன்னாடி இருந்த கொஸ்டின்னாலும் கேட்டிருக்காங்க இப்போ வந்து இந்தியாவோட பதினைந்தாவது ஜனாதிபதி அவங்க யார்னு பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்க தான் பதினைந்தாவது ஜனாதிபதி கீழ்காண திட்டங்களில் இது வேலைவாய்ப்பு அதிகரிப்பதுடன் தொடர்புடையது ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோக்ஸர் யோஜனா ஸ்வரோ ஸ்வரோஜ்கர் திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஸ்கர் திட்டம் வேலைவாய்ப்பு அதிகரிப்புடன் தொடர்புடையது ஸோ இந்த கமிஷனுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் டேரெக்டாகவே இருக்கு தற்குழு தொழிற்சாலை அனுமதி குழு நேர்முக வரி ராஜமன்னார் குழு இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க மத்திய மாநில அரசுகள் அதை பற்றிய ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுக்கறது ராஜ மன்னார் குழு மத்திய மாநில அரசுகள் ரங்கராஜன் குழு முதலை திரும்ப பெறுதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா முதல் போடுறோன்னு சொல்ல அதுதான் இவங்க அப்படி கொடுத்துருக்காங்க டி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது திரும்ப பெறுதல் அதுதான் முதலை திரும்ப பெறுதல் அது ரங்கராஜன் குழு இதில் ராஜமனார் குழுவும் ரங்கராஜ குழுவும் பார்த்துக்காங்க மத்திய மாநில அரசு ராஜம்னார் குழு ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார் தாதாபாய் நவ்ரோஜி ஆங்கில பாராளுமன்றத்தில் முதல் இந்திய அங்கத்தினர் தாதாபாய் நவ்ரோஜி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்